வருது. லூஸ் மாதிரி பேசாத. கடைசி செகண்ட் வரைக்கும் நம்பிக்கையை விடக்கூடாது நீதானே சொல்லுவ. இப்ப நீ இப்படி பேசுன. ஒரு நிமிஷம் ஆனந்தி, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, என்னாச்சு கண்மணி? என்ன நடக்குது? கிளம்பிட்டியா இல்லையா? இல்லங்க, அது வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஜீவன் அவளை பார்க்க வீட்டுக்கு வரான்னு சொன்னல, நீ வந்தா சமைக்கணும், உனக்கு அறிவு இல்ல? இல்லங்க, நான் வந்துடுறேன் வந்துடுறேன். இங்க பாரு, ஜீவன் வரும்போது எல்லாம் ரெடியா இருக்கணும். மீன் கறி எல்லாம் வாங்கி வச்சுட்டேன், நீ தானே வந்து சமைக்கணும். சீக்கிரம் வா. இப்படி பண்ணிட்டு இருந்தது வச்சுக்க, எனக்கு பெரிய அவமானமா போயிடும். இல்லங்க, இப்போ வந்துடுறேன். ஏய், ஜீயம் வீட்டுக்கு வரது நமக்கு பெரிய கௌரவம், அந்த கௌரவத்தை கெடுத்துறாத, சீக்கிரம் வீட்டுக்கு வா. இதுக்கு மேல லேட் பண்ண முடியாது, ஆனந்தி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடணும். நான் இவகிட்ட இப்ப போய் எப்படி சொல்றது? என்ன ஆனந்தி, இப்ப எதுக்காக கண் கலங்கி நின்னுட்டு இருக்க? தெரியல கண்மணி, கிடைக்கிற எல்லா சான்ஸும் இப்படி தப்பி தப்பி போகுது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு ஆனந்தி, நீ மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது, தைரியமா இருக்கணும். இந்த நேரத்துல இப்படி நொந்து போனா எப்படி? முடியலடி, எத்தனை தடவை இப்படி தோத்து போக முடியும்? மொத்தமா நம்பிக்கை உடைஞ்சு போயிடுமோனு பயமா இருக்கு. இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நீ யாரு? ஆனந்தி. எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ற ஆனந்தி. உன் கூட நான் இருக்கேன். இந்த தடவை நீ ஜெயிக்கிற, நம்பிக்கையோட இரு. பென்ட்ரைவ் தொலைஞ்சு போனதும் எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. நீ என்ன விட்டு போட மாட்டியே. சரியில எப்படி சமாளிக்கிறது? எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன், போதுமா? இப்போதைக்கு நீ மட்டும்தானே எனக்கு ஆதரவு. ரொம்ப தேங்க்ஸ் டி. நீ போட்ட எல்லா பிளானும் ஒர்க் அவுட் ஆகாம சொதப்பிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்? அதை யோசிக்கிறேன். திரு அந்த அனன்யா கூட நிக்கிறத பாக்க பாக்க உனக்கு வலிக்கலையா? திரும்ப திரும்ப பார்த்து எதுக்கு அந்த வலியை அதிகமாக்கிக்கிற? தெரியல, அங்க நிக்கிறது எனக்கு உரிமை உள்ள மனுஷன். அவர் எதுக்காக வேற ஒரு பொண்ணு கூட நிக்கிறாருங்கிற கேள்விய எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன். அதுவும் அவ திமிர் பிடிச்சவன், மனிதாவி மனநா என்னன்னு கேக்குறவன், அயோக்கியத்தனத்தை கூசாம பண்றவன். எனக்கும் திருவுக்கும் கல்யாணம் நடக்கலன்னா கூட பரவாயில்ல, அனனி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான், திருவோட லைஃப் பாடா போயிடாதா? கேள்வி கேட்டுட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? எல்லா திட்டமும் தோத்து போயிடுச்சு, இனிமே நாம என்ன பண்ண முடியும்? இல்ல கண்மணி, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயம் என்னுடைய காதல் ஜெயிக்கும். அட்லீஸ்ட் அதை திருவ காப்பாத்தும், நான் அதை தீவிரமா நம்புறேன். உன் நம்பிக்கை எப்படி காப்பாத்தும்? என்ன ஐடியா வச்சிருக்க? இவ்வளோ பெரிய சபதத்தை போட்டிருக்க, அதை எப்படி நிறைவேற்ற போற? எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கும் எதுவும் தோணலை, ஆனால் ஏதாவது பண்ணணும், எப்படியாவது பண்ணணும். ஒரு நாள் நம்பிக்கை மட்டும் எழுந்துடக்கூடாது, ஏதாவது செய்யணும், எப்படியாவது இதை நிறுத்தணும். என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும்?
ஒரு வழி இருக்கு. சொல்ல போனா அந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். என்ன ஐடியா சொல்லு சொல்லு. கலிவர்தன் ஒரு பொண்ணு வச்சிருக்காருல, அவளால மட்டும்தான் நம்மள இதுல இருந்து வெளியில கொண்டு வர முடியும். ஆமா, அவளை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி நம்ம திட்டத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டா ஈஸியா நம்ம நினைச்சதை சாதிச்சிடலாம். என்ன சொல்ற, அவளை எப்படி ஒத்துக்க வைக்க முடியும்? முதல்ல உங்க அப்பாவையும் நம்ம செல்வத்தையும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போக சொல்லணும். அவகிட்ட அப்பாவை பேச சொல்லணும். அவகிட்ட தன்மையா பேசி எனக்கு ஃபோன் பண்ண வச்சுட்டா என்னால கன்வின்ஸ் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. அதுக்கான வலுவான பாயிண்ட்டும் என்கிட்ட இருக்கு. என் அப்பா இதை சரியா பண்ணுவாருன்னு நீ நம்புறியா? நிச்சயம் பண்ணுவாரு. ஏதோ ஒரு வகையில ஃபோன்லயோ வீடியோ கால்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ கூட என்கிட்ட பேச வச்சிட்டாருன்னா அவன் மனசை மாத்த என்னால முடியும். இந்த ரிசப்ஷன் முடியும் போது அவர்கிட்ட உண்மையை சொல்லிட முடியும். எப்படி நம்புறது? கலிவர்தன் கூடவே இருக்கிறவ, உனக்காக அவ இதை பண்ணுவாளா? ஏன் மாட்டான் யோசிச்சு பாரு. அவளும் ஒரு பொண்ணு தானே, அதுலயும் வயசு பொண்ணு. தன்னுடைய வாழ்க்கையை பலி கொடுத்து அவர் கூட கொடுத்தனும் நடத்துறா. கண்டிப்பா அவன் மனசுக்குள்ள இளமையும் வயசையும் வீணடிக்கிறோங்கிற வார்த்தை இருக்கதானே செய்யும். தங்க குண்டுக்குள்ள இருக்கிற கிளிங்கிற குற்ற உணர்ச்சி அவளுக்குள்ள நிச்சயம் இருக்கும். அத தோன்ற மாதிரி பேசினாலே அவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. இந்த பாயிண்ட் போதுமா? இதை விட பெரிய பாயிண்ட் என் கிட்ட இருக்கு. நிச்சயம் அவளை சம்மதிக்க வச்சிருவேன். அப்பாவும் செல்வமும் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், போன்ல என்கிட்ட அவளை பேச வைக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு எங்க அப்பாவையும் செல்வத்தையும் அனுப்பி வைக்கணும்? நீயும் நானும் போனா பத்தாதா? எனக்கு இன்னும் டியூட்டி டைம் முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல டின்னர் ஆரம்பிச்சுட்டா அதுக்கும் நான் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். ரிசப்ஷன் முடியறதுக்கு முன்னாடி அவளை திருக்கிட்ட பேச வச்சிடணும், புரியுதா? சரி, அப்படின்னா இப்பவே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடு. சொல்லுமா ஆனந்தி. அப்பா எனக்கு ஒரு உதவி செய்யணும். செஞ்சிட்டா போச்சு, என்ன உதவி வேணும் சொல்லு. பக்கத்துல செல்வம் இருக்காரா? இருக்காப்பாமா. நான் சொல்றத கேளுங்க. அண்ணா நகர்ல நான் ஒரு வீட்டோட அட்ரஸ் தரேன், அங்க நீங்களும் செல்வமும் போங்க. அந்த வீட்ல பெருசா செக்யூரிட்டி எல்லாம் ஒண்ணு இருக்காது, அந்த பொண்ணு மட்டும்தான் இருப்பா. கதவை தட்டி யதார்த்தமா பேசுற மாதிரி நீங்க அந்த பொண்ணு கிட்ட பேசுங்க. என்ன பேசணும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பேசிட்டா போச்சுமா? ஆமா, அந்த பொண்ணு யாரு? கொடுங்க. அவளை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப என் கையில இருக்கிற கடைசி துருப்பு சீட்டு அவதான். இதை வச்சுதான் அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்பா. அப்பா உனக்காக இதை கண்டிப்பா நான் செய்வேன். இரு, செல்வத்திட்ட குடுக்கறேன் பேசு. செல்வா, ஆனந்தி லைன்ல இருக்கா பேசு. ஆ சொல்லுங்க ஆனந்தி. என் திட்டத்தை எல்லாம் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க அப்பா கூட கலிவர்தனோட சின்ன வீட்டுக்கு போங்க, மத்ததெல்லாம் அப்பா சொல்லுவாரு. அவளுக்கு உதவி செய்யற வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ உன் பையன் பக்கத்துல தைரியமா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். வா செல்வா. போலாம் சார். சரியா காலை வாரி விட்டா, வரேன்னு சொல்லிட்டு கடைசியில வராமையே போயிட்டான். நான் ஒருத்தன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஜீவ சாப்பிட்டு போனோம்னு சொல்லிட்டேன். அவர் வர நேரம் ஆச்சு, நான் என்ன பண்ண போறேனே புரியல. டேய், அவளுக்கு அங்க என்ன நிலைமையோ என்னவோ, அவ்வளவு அவசரமா இருந்தா நீ ஏன் நேர்ல போய் கூப்பிட்டு வர வேண்டியதானே? ஃபோன் பண்ணி சொன்னா போதாதா? அவளை நேர்ல போய் கூப்பிட்டு வரணுமா? அண்ணா, அண்ணி நீ ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லண்ணா. ஆமா, அவன் தப்பா நினைச்சிட்டு இருக்கா, நீ சரியா நினைச்சிட்டு இருக்க. அம்மாவே போலீஸ்ல மாட்டி விட்டவ தானே, அத மறந்துறாத. எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றா. பிரச்சனை பண்ணனும் முடிவு பண்ணி தான் நான் ஃபோன் பண்ணி வராம இருக்கா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நிச்சயமா சரிப்பட்டு வராது.
சரி இப்ப என்னதான் பண்ண போற? சாப்பாடு வேணும்ல? அவங்க வேற வர டைம் ஆச்சு. அதான்டா எனக்கும் புரியல. வந்து உன் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? முதல் முறையா வீட்டுக்கு வராங்க, அவங்களை எப்படி எல்லாம் வரவேற்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சுறாக்கிட்டாலே அந்த சனிய. அண்ணா உனக்கு கோவத்துல என்ன பேசணும்னு தெரியல, அதான் இப்படி எல்லாம் பேசி. மேகலா இந்த விஷயம் எல்லாம் உனக்கு புரியாது, கம்மனுமா? வந்தே வந்துட்டாங்க, என்ன சொல்ல போறேன் எப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே. டே கோபி, வராதவங்க வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி அனாவசியமா டென்ஷன்லாம் காட்டிக்க வேண்டாம்னு சொல்லு. போய் சிரிச்ச முகத்தோட வரவேற்க சொல்லு. என்னடா காதல விழுந்துச்சா? சேர்லாம் எடுத்து போடுறான். ஹாய் செழியன், வாங்க சார். நீ லொகேஷன் ஷேர் பண்ணதுனால சிக்கலே இல்லாம நேரா வர முடிஞ்சது. வாங்க சார், வாங்க மேடம், வா. வாங்க சார். சரி அப்பா. வணக்கம் சார். அம்மா வணக்கம். வணக்கம்மா. தங்கச்சி வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க சார். மேகலா முதல்ல அவங்க கிட்ட தண்ணி கொண்டு கொடு. நாங்க இருந்து சாப்பிட்டு தான போ போறோம். அதான் நேரா நிறைய இருக்க. எல்லாரையும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சே. முக்கியமான ஆள் இன்ட்ரோ듀ஸ் பண்ணவே இல்லையாப்பா. அதானே நாங்க உங்க எல்லாரையும் தான் பார்க்க வந்தோம். முக்கியமா உங்க வைஃப தானே பார்க்க வந்தோம். ரெண்டு பேரையும் சேர்த்து நிக்க வச்சு முதல்ல இந்த கிஃப்ட உங்க கையில கொடுக்கணும். அவங்கள கூப்பிடுங்க. மேடம் அது அது வைஃப் வெளியில போயிருக்கா. என்ன செழியா, உன் வைஃப பார்க்கலாம்னு அவளோட வந்தோம், என்னாச்சு? சார் அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க போனா அவளைதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வர முடியல அதான். சரிம்மா அது அப்புறம் பார்த்துப்போம், பத்திரிகை கொடுமா. ஒரே மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், எல்லாரும் கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடணும். சாப்பாட்டு நேரத்துல டீ எதுக்கு? சார் நீங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரியா இருப்பா, நாங்க வந்திருக்கோம், எங்க கூட பேசுறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை? நீ உட்காரு, ஆபீஸ்ல நீ பெரிய வேலைக்காரன் எனக்கு தெரியும், ஆனா நீ வீட்டுல எப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாமா? சார் ஒரு பத்து நிமிஷம் ஓடி போயிட்டு வந்துடுறேன். அது என்னப்பா பத்து நிமிஷம் வேலை? வந்தவங்க கிட்ட உட்கார்ந்து பேசுறதுதான் முறை, இப்படி உட்கார வச்சுட்டு போறது நல்லது இல்ல. அது எனக்கும் தெரியும், ஆனா அது அது சாப்பாடு. சாப்பாட்டுக்கு என்னப்பா? சொல்லுங்க என்ன விஷயம்? சார் அது வந்து வைஃப் இல்லை, அதான் சமைக்கல. கடை பக்கத்தில் தான் இருக்கு, பத்து நிமிஷத்துல எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்துடுவேன் சார். நீங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருங்க, அப்பா இதை பிடிப்பா. இருப்பா இருப்பா. சார் இதெல்லாம் எவ்வளவு பெரிய கண்ணிய குறைச்சல் உனக்கு தெரியலையாப்பா? ரொம்ப வேண்டியவங்களை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டா உன்னடியே சமைச்சு வச்சுக்கணும்னு உனக்கு தெரியாதாப்பா. வெளியில தான் வாங்கணும்னா அட்லீஸ்ட் அவங்க வரதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கணும்ல. இப்படி உட்காருங்க வாங்கிட்டு வரேன்னு சொல்றது அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி உனக்கு தெரியலையா? சார் வைஃப் கடைசி நிமிஷத்துல வந்துருவான்னு நினைச்சேன். கடைசி நிமிஷத்துல வந்தா எப்படி சமைக்க முடியும்? உங்க ரெண்டு பேரையும் பார்க்கலன்னு ஆவலா வந்தோம், இப்படி பண்ணிட்டியாப்பா. சாரி சார், எனக்கு இது மாதிரி நடைமுறைலாம் தெரியாது, மன்னிச்சிடுங்க சார் ப்ளீஸ். ஓகேப்பா நீ வேலையை பாரு, நாங்க கிளம்புறோம். சார் சார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், தெரியாம நடந்து போச்சு. எனக்கு ஒண்ணு புரியலப்பா, ஜெனரல் மேனேஜர் வராரு, எல்லா ஏற்பாடையும் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு தெரியலையா? இல்ல வரதுக்கு முன்னாடி இப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல முடியலையா? என்னமோ திடீர்னு நடந்த மாதிரின்னு எங்களை இன்சல்ட் பண்றீங்க. அப்படிலாம் இல்ல மேடம், வைஃப் சொன்ன மாதிரி வந்திருந்தா இது நடந்திருக்காது, மன்னிச்சிடுங்க மேடம். போதும், இந்த மாதிரி தப்ப நான் செஞ்சிருந்தா இவர் என்ன சும்மாவே விட்டுருக்க மாட்டாரு. என்னத்த சொல்றது, ஏங்க ஹோட்டல்லாம் மூடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வீடு போய் சேருவோம் வாங்க. ஆல்ரைட் செழியன், பட் ஒன் திங், இனிமே யாரை கமிட் பண்ணும்போதும் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு கமிட் பண்ணணும் சரியா? நீ நல்ல பையன், உனக்கு அதிகம் சொல்லணும்னு அவசியம் இல்ல, நான் வர. அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு புரிஞ்சுதாடா?
இந்த வீட்டுல புருஷன் யாரு பொண்டாட்டி யாருன்னு கேட்டு போறாங்க. இத உங்க அம்மா கிட்ட சொல்லு, இவங்கிட்ட சொல்லாத. ஏய் என்ன இவ்வளவு நேரம் கட்டி போடாம வச்சிருக்கேங்கிற திமுறா? நிதர்சனத்தை சொன்ன எனக்கு என்ன, நான் போய் படுத்துக்கிறேன். இந்தடா இன்னும் எவ்வளவு பட்டதுக்கு அப்புறம் திருந்த போறானோ கர்மம். செல்வா இந்த வீடு தானே செல்வா? ஆமா சார், ஆனந்த் இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. அப்ப போய் விசாரி. சரி சார். யாருங்க? அம்மா, இந்த வீட்ல கனிஷ்கான ஒரு பொண்ணு இருக்குல்ல, அத பாக்கிறதுக்காக வந்திருக்கோம்மா. அவங்க நேத்தி பெங்களூர் போயிட்டாங்களே. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, பெங்களூர் போறேன், வரத்துக்கு நாலு நாள் ஆகும், பூனைக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு போனாங்க. ஓ, பூனை வேற வளக்குதா? வளக்கலங்க, பாவம் அந்த பூனை. அப்பப்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகும், அவங்க தான் சாப்பாடு வைப்பாங்க. இந்த வீட்டுக்கு ரெண்டு மூணு பூனை வரும் போல இருக்குது. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. என்னப்பா அது, நம்ம ஆனந்திக்கு அதிர்ஷ்டமே இல்லப்பா, எந்த விஷயமும் கை கொடுக்க மாட்டாங்குது. இந்த விஷயத்தை மழை மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க, இப்ப இதுவும் போச்சு. இப்ப என்னதான் சார் பண்றது? என்ன பண்றது, ஆண்டவன் என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு இவ்வளவு சாதனை கொடுக்க கூடாதுப்பா. ஓகே, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேம் பிளான் பண்ணிருக்கோம், நீங்களா கீழ போங்க. என்ன? ஹே, நாங்களும் இங்க இருக்கோம். நாங்க இங்க இருந்தா உனக்கு என்ன? நீங்க பாருங்க, கம் கம். ஓகே ஓகே, கம் ஆன் கம் ஆன், போங்க போங்க, சீக்கிரம் வாங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆ ஓகே. அப்பாதான் அனைகமா அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி பேச வைக்க போறாருன்னு நினைக்கிறேன். வா, வெளியில போய் பேசலாம். திரும்ப ரெடி? நீங்க ரெடியா? ஓகே, ஸ்டார்ட். சொல்லுங்கப்பா, அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டீங்களா? எங்கம்மா, எங்க போனாலும் நம்ம துரதிருஷ்டம் நமக்கு முன்னாடி அங்க போய் நிக்குதுமா. என்னப்பா சொல்றீங்க? கடைசி துருப்புச்சீட்டுன்னு சொன்ன அந்த துருப்புச்சீட்டு இங்க இல்லம்மா, பெங்களூர் போயிருக்குதான். என்ன சொல்றீங்கப்பா? ஆமாமா, நானும் செல்வமும் வீட்டை கண்டுபிடிச்சு போனோம். அங்க பக்கத்து வீட்டு பொம்பள அந்த பொண்ணு நேத்தே பெங்களூர் போயிடுச்சுன்னு சொல்லிச்சுமா. என்னாச்சு ஆனந்தி? அப்பா என்னாச்சுப்பா? இதைவிட கொடுமை வேற என்னடி இருக்க போது? என்னடி இதெல்லாம்? ஐயா, என்ன உங்களை அந்த கலிவரத
ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னானே. இருக்கட்டும் இருக்கட்டும், நானும் அதையே தான் சொல்றேன். கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்குல்ல, அதையும் அடிச்சிருங்க. செஞ்சிருவீங்கல்ல? ஆ, பெரியவனே